இல்ல இது நிறைய வாட்டி சொல்லிட்டோங்க. இப்ப மருத்துவர்களை பொறுத்த வரைக்கும் 1021 மருத்துவர்கள், மருந்தாளுநர்களை பொறுத்த வரைக்கும் 983 மருந்தாளுநர்கள், சுகாதார ஆய்வாளர்களை பொறுத்த வரைக்கும் 1066 பேர். இதுக்கு இன்டர்வியூ எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. உயர்நீதிமன்றத்தில் இருக்கிற சின்ன சின்ன அந்த கோவிட் காலத்துல வந்து உயர்நீதிமன்றத்தில் ஒன்று என்ன சொன்னாங்கன்னா, ஒரு வழக்கு தொடர்ந்தாங்க, கோவிட்ல வேலை செஞ்சவங்களுக்கு இந்த முன்னுரிமை அடிப்படையில் ஒரு மதிப்பெண் தரணும், நாங்கள் 5 மதிப்பெண் கொடுத்தோம். வேற ஒரு டாக்டர் டீம் போய் அதே கோர்ட்டில் கேஸை போட்டு அந்த மதிப்பெண் கொடுக்கக்கூடாது, எங்களுக்கான வாய்ப்பு போயிடுறாங்க. அதே கோர்ட்டு அதுக்கும் ஸ்டே கொடுத்துருக்குறாங்க. இதனால கொஞ்சம் குழப்பமான நிலை இருக்கு, சீக்கிரம் அது முடிஞ்சிடும். இருந்தாலும் டிஎன்எம்எஸ்சி அதாவது டிஎன்பிஎஸ்சி அந்த அமைப்பு சார்பில் நேற்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் 10,205 பேருக்கு வேலை வாய்ப்புகளை தந்தார்கள். இந்த 10,205 பேர்ல மக்கள் நல்வாழ்வுத்துறை 571 பேர், நேற்றைக்கு 571 பணி நியமனங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. மருத்துவர்கள், செவிலியர்கள், இந்த மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்கள் பணி நியமனங்கள் தான் இப்ப வழக்கு மன்றத்தில் இருக்கு. வெகு விரைவில் அது தீர்வுக்கு வரும் என்று கருதுகிறோம். வெகு விரைவில் நியமனம்.